அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசியின் அதிபதி சுக்கரன் ரிஷபராசிக்கு கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் ஆகியவை நட்பு ராசியாகும் கீர்த்திகையின் முதல் பாதம் மேச ராசி கோரியது அதை அடுத்து இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் மற்றும் ரோஹிணி அதையடுத்து மிருகசீரிடம் ஒன்றாம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசி கோரியவர்கள் உடல் அமைப்பு ரிசபராசியில் பிறந்தவர்கள் அனைவரையும் வசியப்படுத்தும் சக்தியை உடையவர்கள் நடுத்தர உயரம் கம்பீரமான தோற்றம் அகண்ட மார்வம் உடையவர்கள் ரிஷபராசிக்காரர்களின் கண்களுக்கு ஒரு தனி அழகுண்டு பற்கள் அழகாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு நன்கு புகழ்பெற்று விளங்குவார்கள் குண அமைப்பு ரிசவராசிக்காரர்கள் சாமர்த்தியமாகவும் வேடிக்கையாகவும் கவர்ச்சியாகவும் பேசும் திறமை உடையவர்கள் புதிதாக தெரியாத நபர்கள் வந்தாலும் அவர்களிடம் பழக்கம் ஏற்படுத்திக் கொள்வதில் சற்று கூச்சப்படுபவர்கள் நினைவாற்றல் சற்று அதிகம் உண்டு தற்பெருமை கொள்ளாதவர்கள் மேலும் புகழ்ச்சிக்கும் ஆசைப்படாதவர் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகம் உடையவர் பார்ப்பதற்கு சாதாரண நபர் போல் காணப்பட்டாலும் ஒரு பிரச்சனை என்றால் அதை வெல்லும் அளவிற்கு அவர்களிடம் திறமை உண்டு யாருக்கும் எதையும் எளிதில் விட்டு கொடுக்காதவர் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கும் அளவிற்கு திறமையும் உண்டு மன வாழ்க்கை ராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதில் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுவர் இந்த ரிசவராசியில் பிறந்தவர்கள் சற்று சிறும்ப பெரியர் இவர்களுக்கு திருமணம் சற்று தள்ளி போக வாய்ப்புள்ளது திருமணம் தள்ளி போனாலும் மற்ற பெண்களுடன் உறவு இருந்து கொண்டேதான் இருக்கும் இந்த உறவுகளால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படலாம் வாழ்க்கை முறை தனது சொந்த முயற்சியால் முன்னுக்கு வருவார்கள் தனக்கு தேவையான பணத்தை தானே சம்பாதித்து கொள்ளும் திறமை உடையவர்கள் இவர்கள் சற்று ஆடம்பர செலவு செய்யக்கூடியவர் அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் இறக்க குணம் உடையவர் என்பதனால் வாழ்வில் கடனை சந்திக்க நேரலாம் எதிர்பாராத தனவரவுகள் இந்த ராசிக்காரர்களுக்கு தேடி வரும் தொழில் ரிசவ ராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதிலேயே குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போகும் நிலைமை வரும் சிறு சிறு வேலைகள் செய்து செய்து முன்னேறுவார்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த தொழிலையும் செய்யுங்கள் ஆனால் வேறு நபர்களை கூட்டு சேர்த்து தொழில் செய்தால் கீழே போக வேண்டிய நிலை ஏற்படும் மற்றவர்களை நம்புவதை விட்டு விடுங்கள் நீங்கள் சுயமாக தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்து வந்தால் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெறலாம் நன்றி வணக்கம்